அனைவருக்கும் அத்வைதம் ஆலய பவனின் அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு 12 ராசிகளுக்கு உண்டான கோயில்கள், வணங்க வேண்டிய சித்தர்கள், அதை பற்றி பகுதி 1 பகுதி 2 ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ வந்து இந்த 3வது பகுதியில் துலாம் ராசிக்கு, விருச்சிக ராசி, தனுசு ராசிக்கு, இந்த 3 ராசிக்கு உண்டான கோயிலை பற்றியும் வணங்க வேண்டிய சித்தர்களை பற்றியும் வீடியோ போட்டிருக்கிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, நம்ம போடுற வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். இனி வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் அடங்கியுள்ள நட்சத்திரங்கள் சித்திரை 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், அடுத்தது விசாகம், 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து துலாம் ராசியில் அடங்கியிருக்குது. இந்த துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிரன். துலாம் ராசியினர் வந்து அவசியம் சென்று வழிபட வேண்டிய கோயில்னு பார்த்திங்கன்னா திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில். இந்த கோயிலில் போய் சுப்பிரமணிய சாமியை மனமுருக வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகளும் நீங்கி வாழ்க்கையில் சுபிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். முருகப்பெருமானின் 6 படை வீட்டில் இது 5ஆம் படை வீடு. இங்கே இருக்கிற சரவண பொய்கை தீர்த்தத்தில் நீராடினா அவங்களுக்கு வந்து அந்த உடல் உபாதைகள் அனைத்தும் நீங்குதுன்னு சொல்லி ஒரு ஐதீகம். மேலும் வந்து அவங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்குங்கிறது ஒரு ஐதீகம். இந்த கோயிலில் டிசம்பர் 31, ஜனவரி 1 இந்த 2 தேதியில் நடைபெற திருப்புகழ் திருப்படி திருவிழா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த துலாம் ராசியினர் வந்து வெத்தலையில் கிராம்பு வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் துன்பங்களெல்லாம் நீங்கி சுபிச்சம் கிடைக்கும். இவங்க வணங்க வேண்டிய சித்தர்கள் வந்து சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3. இவங்க எல்லாருமே வந்து மயிலாடுதுறையில் இருக்கிற ஸ்ரீ குதம்பை சித்தர் பீடம், அங்கே வந்து அந்த குதம்பை சித்தரை வந்து வணங்கினா கேட்ட அருள் கிடைக்கும். அடுத்தது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் அடங்கியிருக்கிற நட்சத்திரம் வந்து விசாகம், 4ஆம் பாதம், அனுசம் நட்சத்திரம், அந்த கேட்டை, இந்த நட்சத்திரங்களெல்லாம் வந்து விருச்சிக ராசியில் அடங்கியிருக்குது. விருச்சிக ராசியினுடைய அதிபதி வந்து செவ்வாய். விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம், காஞ்சி காமாட்சியை வணங்கணும். இவங்க வந்து குடும்ப சமேதமாக காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் மனமுருக பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாவே போதும், உங்களுடைய அனைத்து தடைகளும் நீங்கி வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த கோயிலில் காமாட்சி அம்பாள் வந்து மூலவர் அம்பாளாக இருக்கிறாங்க. கருவறையில் மூலவரான காமாட்சி அம்மனுக்கு எதிரில் ஸ்ரீ சக்கரம் அமைஞ்சிருக்குது. அதனால் வந்து இந்த கோயில் வந்து ஸ்ரீ சக்கர பீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மாசி மாதம் நடக்கிற பிரம்மோற்சவம் வந்து ரொம்ப சிறப்பானது. அது இல்லாமல் புரட்டாசியில் நவராத்திரி விழா, ஐப்பசி மாதம் அவதார உற்சவம், இந்த நாட்கள்லாம் வந்து சிறப்பு பூஜை நடக்கும். விருச்சிக ராசிக்காரர் வந்து வெத்திலையில் பேரிச்சம்பழம் வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு வந்ததுன்னா வாழ்க்கையில் சுபிச்சம் கிடைக்கும். இவங்க விருச்சிக ராசிக்காரர் வந்து வணங்க வேண்டிய சித்தர் பீடங்கள் வந்து விசாகம், 4ஆம் பாதம் வந்து மயிலாடுதுறையில் இருக்கிற குதம்பை சித்தர், அது இல்லாமல் எட்டுக்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஸ்ரீ வான்மீகர், அதே மாதிரி அனுச நட்சத்திரக்காரர்களும் வந்து அந்த 8 குடியில் இருக்கிற வான்மீகர். கேட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து வணங்க வேண்டிய சித்தர் வந்து நாகப்பட்டினம் வடக்கு பொய்கை நல்லூர் இருக்கிற ஸ்ரீ கோரக்கர். அது இல்லாமல் வந்து வியாசமுனிவர் வந்து காற்றோட காற்றாக கலந்துருக்கிறதுனால அவரை வந்து மனசார நினச்சி வேண்டிட்டிங்கன்னாவே சுபிச்சம் கிடைக்கும். அடுத்தது தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் அடங்கியிருக்கிற நட்சத்திரம் வந்து மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்களெல்லாம் வந்து தனுசு ராசியில் அடங்கியிருக்குது. தனுசு ராசியினுடைய அதிபதி வந்து குரு. தனுசு ராசிக்காரர்கள் வந்து மயிலாடுதுறை போய் மயிலாடுதுறையில் இருக்கிற மாயூரநாதரை குடும்பத்தோடு சென்று தரிசனம் செஞ்சுட்டு மனமுருக வேண்டிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடையும் நீங்கி சகல செல்வங்களும் கிடைக்கும். இங்கே கோயில் வந்து மூலவர் வந்து மாயூரநாதர், அம்பாள் வந்து அபயாம்பிகை. இந்த கோயிலில் கந்தர் சஷ்டி விழாவின் போது எல்லா கோயிலையும் வந்து முருகன் வந்து அம்பாள்கிட்ட வேல் வாங்குற மாதிரி விழா நடக்கும். ஆனால் இந்த கோயிலில் மட்டும்
முருகப்பெருமான் வந்து சிவன்கிட்ட வேல் வாங்குறாரு. அது வந்து ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. அது இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதம் நடக்கிற துலா நீராடல் அப்படிங்கிற விசேஷம், கார்த்திகை மாதம் முதல் நாளில் நடக்கிற முடவன் முழுக்கு அப்படிங்கிற விழாவும் வந்து ரொம்ப விசேஷமாக பிரசித்தி பெற்றது. அது இல்லாமல் வைகாசி மாதம் பிரம்மோற்சவம், ஆடி மாதம் கடைசி வெள்ளி நடக்கிற லட்சதீப நாளும் வந்து ரொம்ப சிறப்பாக கருதப்படுது. இந்த தனுசு ராசிக்கார் வந்து வெத்தலையில் கல்கண்டு வச்சு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் கிடைக்கும். இவங்க தனுசு ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர்கள் பீடம் வந்து மூல நட்சத்திரக்காரர் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஸ்ரீ பதஞ்சலி முனிவர். அவரோட சமாதி வந்து திருப்பட்டூர்லேயும் இருக்குது, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பட்டூர் பிரம்மா கோயில் இருக்குது, அந்த அங்கே இருக்குது. பூராட நட்சத்திரக்காரர் வந்து அழகர் மலையில் இருக்கிற ஸ்ரீ ராமதேவர், அவரை வணங்கணும். உத்திராடம் ஒன்றாம் பாதம் அவங்க வந்து கொங்கண சித்தர். அவரோட இது வந்து திருப்பதியில் சமாதியான மாதிரி சொல்லுவாங்க, அங்கே திருப்பதியில் இருக்குது. அவருடைய தவபீடம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஊதியூரில் இருக்குது, அந்த தவபீடம் அங்கேயும் வணங்கலாம். அடுத்தது வந்து மிச்சம் இருக்கிற மூணு ராசிக்கு உண்டான பலன்கள் வந்து நம்ம பகுதி நாளில் விளக்கமாக போடுறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்டை வந்து அவசியம் தெரிவிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.